உங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை சிம் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் ஆன்லைனில் வந்து செக் பண்ணலாம் அதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே உங்கள் நேமில் உங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை சிம் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயிலை இப்போ நம்ம ஆன்லைன்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷனும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட் தமிழ்நாடில் அவ்வளோவா வந்து ஒர்க் ஆகலை இப்போ நல்லாவே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஸோ எந்த சிம்மாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் வாங்கியிருக்க ஸோ சிம் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தினா உங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி வேறு சிம் வந்து வாங்கியிருப்பாங்க அந்த சிம்மை நீங்கள் ஆன்லைன்லேருந்தே இருந்தே வந்து பார்த்தினா தடை செய்யலாம் அதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க கட்டாயமாக இது ஒரு நல்ல சர்வீஸ்ன்னே சொல்லலாம் ஓகே இப்போ வாங்க நம்ம எப்படி அதை ஆன்லைனில் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூகுள் சர்ச் நீங்கள் அதில் போயிட்டு டேப்காப் டாட் டிஜி டெலிகாம் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணால் போதும் அதோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான அஃபிஷியல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன் நீங்கள் அதன் மூலமாக டேரெக்டாக ஓவன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபெசிலிட்டி வந்து தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் தமிழ்நாட்டிலையும் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது ஸோ எல்லா சிம்மையும் வந்து பார்த்தா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்தா போதும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிட்டா போதும் வேல்டேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கட்டாயமாக உங்களுடைய மொபைல் நம்பரில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தினா நான் லாகின் வந்து பண்ணிட்டேன் ஸோ என்னுடைய ஆதார் நம்பர்லேருந்து ரெண்டு விதமான சிம் வந்து வாங்கியிருக்கு தான் வந்து பார்த்தினா இதில் வந்து ஷோ ஆகிருக்கு ஸோ கீழே அந்த ரெண்டு விதமான நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தினா உங்களுடைய அதாவது நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து இப்போ யூஸ் பண்ணாது இருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நான் வந்து பார்த்தினா ரெண்டு விதமான சிம் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அதில் ஃபஸ்ட் இருக்க சிம் வந்து பார்த்தினா இப்போ நான் வந்து யூஸ் பண்ணலை ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் நாட் மெயின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தினா இது வந்து உங்களுடைய சிம் வந்து இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ இந்த சிம் வந்து பார்த்தினா ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க ரிப்போர்ட் பண்ணதுக்கான நம்பர் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அந்த நம்பரை யூஸ் பண்ணி அதுக்கான ஸ்டேட்டஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெக்வைட் ரெக்குவைடுன்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து தேவையில்லை இந்த சிம் எனக்கு தேவை ஸோ நாட் ரெக்வைர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த சிம் தேவனா ரெக்யர் அப்படின்னு மாதிரி ஆப்ஷன் கொடுத்து அதுக்கான ரிப்போர்ட்டையும் வந்து கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம்மை நீங்கள் வந்து செக் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட் வந்து கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா ரிப்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கான ரிப்போர்ட் பண்ணினா அதுக்கான நம்பர் வந்து அந்த நம்பர் இருக்குது பாருங்க கார்னர் ஸோ அதில் டைப் பண்ணிட்டு ட்ராக் கேன்சல் கொடுத்தா போதும் ஸோ உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து செக் பண்ணலாம் ஸோ நம்ம ரிப்போர்ட் பண்ணது எந்த நிலையம் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிற லைக் பண்ணுங்க